170 இடங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் நதிக்கரையில். அந்த 170 இடங்கள்ல கிட்டத்தட்ட 100 இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்விட பகுதியை நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் சொல்லுவாங்க ஹேபிடேஷன் சைட் இல்லவே இல்லை. நாங்க எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல வந்து பரியல் சைட் தான் இருக்கு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல பரியல் சைட் தான் இருக்கு, ஹேபிடேஷன் சைட்டே இல்லைன்னாங்க. அந்த ஒரு எண்ணத்தை வந்து இந்த ஆய்வு வந்து முறியடித்ததுதான் சொல்லுவோம். ஏன்னா தமிழ்நாட்டுல ஹேபிடேஷன் சைட் இருக்கு, அதை நம்ம வந்து ப்ராப்பரா வந்து இதுவரையும் டாக்குமெண்ட் பண்ணல, யாருமே பண்ணல. ஹேபிடேஷன் சைட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம் என்றால் நம்மளுடைய கண்டினியூஸ் செட்டில்மெண்ட் சொல்லுவோம். தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாழ்விட பகுதி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு. வடநாடுகளில் பாத்தீங்கன்னா அபேண்டன் செட்டில்மெண்ட் சொல்லுவோம். ஒரு கலாச்சாரம் முடிந்து விட்டா அதை விட்டுட்டு பக்கத்துல போடுவாங்க, அது அபேண்டன்டா இருக்கும். அந்த மவுண்ட் அபேண்டன் மட்டும் அன்டிஸ்டர்ப்டா இருக்கும் உங்களுக்கு. அது போல மவுண்ட் நிறைய நார்த் இந்தியால கிடைக்கும், ஆனா தமிழ்நாடுல அப்படி கிடைக்காது. நீங்க தமிழ்நாடுல காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் கண்டினியூஸ் செட்டில்மெண்ட். ஏன்னா அன்றிலிருந்து இன்று வரை காஞ்சிபுரம் ஒரே இடத்தில் தானே உள்ளே தவிர காஞ்சிபுரம் மாறி போகவில்லை. அது அதே இடத்துல தான் இருந்து டெவலப் ஆகி ஒரு இடத்தை டெஸ்ட்ராய் பண்ணி திரும்ப அதே இடத்துல தான் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்களே தவிர புதுசா ஒரு இடத்துக்கு அவங்க போற. அதே போல மதுரையும் கண்டினியூஸ் செட்டில்மெண்டா இருக்கனால தமிழ்நாட்டுல வந்து செட்டில்மெண்ட் சைட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இருந்தாலும் தமிழகத்தில் பல வாழ்விட பகுதிகள் உள்ளன. அந்த வாழ்விட பகுதிகளை கண்டுபிடிக்கும் முறை நாங்கள் வந்து இந்த இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ல வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். தமிழ்நாட்டில் ஆற்றங்கரையில் பல வாழ்விட பகுதிகள் உள்ளன. அந்த வாழ்விட பகுதிகளுக்கு ஏற்ற பரியல் சைட்னு சொல்லக்கூடிய புதைப்பிடங்களும் இருந்துள்ளன என்பதுதான் எங்களுடைய கன்க்ளூஷன். இதுல Next. This is the இதான் எங்களுடைய மெயின் ரிசர்ச் ஏரியா எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு வைகை நதிக்கரை வந்து வெள்ளிமலையில் வந்து தோன்றி ஆற்றங்கரை என்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் பரியல் சிஸ்டம் தான் இங்க தமிழ்நாட்டுல. நம்ம சொல்றோம் ஊருக்கு ஒரு சுடுகாடு கிடையாது. அந்த காலத்துல 10 ஊர் ஒரு சுடுகாடு தான் இருந்திருக்கு. ஏன்னா நாங்க போன எல்லா ஹேபிடேஷன் சைட்டுக்கும் ஒரே ஒரு இடம் தான் பரியல் சைட்டா இருக்கும். ஆனா எல்லாருமே சொல்றாங்க எங்க பார்த்தாலும் பரியல் சைட் இருக்குங்க. இல்ல, சின்ன சின்ன ஹேபிடேஷன் சைட்டுக்கும் அது சரௌண்டிங்ல இருக்க எல்லா சின்ன சின்ன ஹேபிடேஷன் சைட்டுக்கும் ஒரு காமன் பரியல் சைட் தான் தமிழ்நாட்டுல வந்து கிடைச்சது. வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ல வந்து நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இன்னும் நாங்க இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணல. இன்னும் பப்ளிஷ் பண்ணாதான் எல்லாமே வந்து வெளில வரும் ரிப்போர்ட்டா. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. ஒரு 5 ஊருக்கோ ஒரு 10 ஊருக்கோ ஒரு பொதுவான ஒரு புதைப்படத்தை வந்து உருவாக்கி இருந்தனர். அனைவரும் அந்த இடத்துக்கு தான் போவோம். அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த இடம் எதுக்குமே உபயோகம் இல்லாத இடமா தான் இருக்கும். அந்த பரியல் சைட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லேட்ரைட் தான். எங்கெங்க லேட்ரைட் இருக்கோ அங்கதான் பரியல் சைட் இருக்கு. எங்கெங்க ஃபெர்டிலிட்டி இருக்கோ அங்க ஒரு பரியல் சைட் நீங்க பார்க்க முடியாது. எங்கெங்க ஃபெர்டைல் லேண்ட் இருக்கோ ஃபெர்டைல் லேண்ட் பக்கத்துல தான் உங்களுக்கு வந்து ஹேபிடேஷன் சைட் எமர்ஜ் ஆகி நல்லா டெவலப் ஆயிருக்கு. அதனுடைய அட்ஜஸ்டன்ட் ஏரியா பாத்தீங்கன்னா இங்கேயாவது நியர்பை சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ல பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த பரியல் சைட் வந்து காமன் பரியல் சைட் கிடைச்சிடும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல பரியல் சைட்டே சொல்லிட்டு எல்லா சைட்டுக்கும் ஆயச்சல்லூர் இருக்க ஹேபிடேஷனே இல்லைங்கிறாங்க. பட் ஆயச்சல்லூர் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பரியல் சைட் இருக்கு. பட் அதுக்கான ஹேபிடேஷனை தேடணும்னா சரௌண்டிங்ல இருக்க எல்லா இடமும் தான் அதோட ஹேபிடேஷனா இருந்திருக்கும். பட் அந்த ஹேபிடேஷன் சைட் இதுவரை நமக்கு கிடைக்கல தமிழ்நாட்டுல. அதான் ஆயச்சலூர் பக்கத்துல ஹேபிடேஷன் சைட் இல்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு குறையாகத்தான் இருக்குது. இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல பெரிய பரியல் சைட் ஆயச்சலூர், அதுக்கான ஹேபிடேஷன் சைட் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா